ஹலோ மொமிஸ் வெல்கம் டு பெஸ் மாமி ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க முதல் பெரியவங்க வர சாப்பிடக்கூடிய கேரட் மால்ட் இல்லாட்டி கேரட் மில்க் பவுடர் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ரெசிபி கேரட்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக வந்து இதில் விட்டமின் ஏ வந்து நிறைய இருக்குது இதனால் வந்து இது குழந்தைங்களோட இம்யூனிட்டி லெவலை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் நேச்சுரலாகவே அவங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஷைனிங்காகவும் பளபளப்பாக வச்சுருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பவுடர் பண்ணுறதுக்காக ஒரு அரை கேஜி கேரட் வந்து நல்லா தோல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு பத்து முந்திரியும் அப்புறமா கொஞ்சம் பாதாமை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் எதுவுமே ஆப்ஷனல் தான் நீங்கள் இது ரெண்டுமே உங்களுக்கு வேணாம் அப்படின்னா வெறும் கேரட்டை மட்டுமே வச்சு நீங்கள் செய்யலாம் இப்படி அடிஷ்னலாக பால் பவுடர் சேர்த்துருக்கனால அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டும் கிடைக்கும் ஸோ அதனால் குழந்தைங்க வந்து பாலை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த முந்திரி ஏலக்காய் பாதாம் இதை மூணையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம் அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற கேரட் எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி ஒரே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு அடிகனமான பேனில் வந்து நம்ம இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வந்து ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் பவுடரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஸோ ஒரு டூ மினிட்ஸ் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் பவுடரை வந்து சேர்த்துடலாம் பால் பவுடர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ஈவனாக நல்லா வந்து இது ட்ரை ஆகி வரும் ஸோ இதை நல்லா ஈவனாக ட்ரை ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபேன்லேயே ஒரு த்ரீ டேஸ் காய வச்சாலும் இந்த அளவுக்கு காஞ்சி வரும் இல்லாட்டி பூச்சி எதுவும் வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ண முடியாத அளவில் சன்லைட்டில் உங்களால் காய வச்சு எடுக்க முடிஞ்சாலும் ஒரு டூ டேஸ்லேயே வந்து உங்களால் இந்த அளவுக்கு காய வச்சு எடுக்க முடியும் இப்போ இதை காய வச்சதே இந்த மாதிரி ஒரு மிக்சிஜரில் மாற்றி இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால இதை வந்து நல்லா ஒரு ஜல்லடையில சேர்த்து சளிச்சு எடுத்துடலாம் நல்லா சளிச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஒரு ஃபைனான பவுடர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை வச்சு நம்ம எப்படி பால் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒருவேளை உங்கள் குழந்தைங்க பால் குடிக்கல அப்படின்னா நீங்கள் சுடு தண்ணியில் கூட இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ ஒரு கப்பில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கேரட் மால்ட் எடுத்துடலாம் இதில் வந்து நல்லா காய்ச்சி சூடாக வச்சுருக்கிற பாலை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ நம்மளோட ஹெல்த்தியான மால்ட் மில்க் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு இன்னும் ஃபர்தராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஃபர்தராக என்னோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க